மை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கார் கம்பெனி நமக்கு தேவையா? இதுதான் இப்போ இந்த கேள்வி. இந்த கார் கம்பெனி நமக்கு தேவை, இது கிட்டத்தட்ட ஒரு 6 கம்பெனி தமிழகத்தை பொறுத்தவரைலாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் கம்பெனி நமக்கு தேவையா? இந்த கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு தோணும் என்னென்னா, ஏன் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், கார் கம்பெனினால ஏன் நம்ம இது வேணாம்னு சொல்கிறீங்க? இது நமக்கு தேவையான்னு கேட்கும்போது உங்களுக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு கோபம் வரும், ஏன் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? புரியல. ஏன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதை நீங்கள் கெடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது நன்மையா தீமையா அப்படின்றத இப்போ சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அதுங்க. தேங்க்யூ. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம எல்லோருமே கார் வச்சுருக்கிறது ஒரு அந்தஸ்தின் அறிகுறி. ஒரு காலத்தில் கார் வச்சுருக்கிறது ஊர்லேயே ஒருத்தவன் இருப்பான், இன்றைக்கி தெருவுக்கு ஒருத்தவன் கூட இல்லை. அது தெரு 10 கார் 20 கார் கூட இருக்குது. என்கிட்ட வீட்டுக்கு 2 கார் 3 கார் வச்சக்கூடிய அளவுக்கு கூட இன்றைக்கி நம்ம ஓரளவு வளர்ந்துட்டோம், இல்லைன்னு மறக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி காருடைய தேவை இருக்குது. இந்த கார் நமக்கு கம்பெனி நமக்கு தேவையா? இந்த வார்த்தை நான் கேட்கும்போது உங்களுக்கு கோபம் வரும், எங்க ஒரு நாங்கள்லாம் வீட்டில் கார் வச்சுட்டுருக்குறது உங்களுக்கு பிடிக்கலையா? இன்னும் நம்ம நாட்டில் என்ன லக்ஸரி கார்ஸ் வந்து வாங்கணும், இதெல்லாம் வெளிநாட்டுக்காரன் எவ்வளோ சம்பாதிச்சுட்டு போகிறதா நீங்கள் ஏன் கெடுக்குறீங்க? நம்ம ஏன் நம்ம நம்முடைய வருமானத்தை ஏன் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, நம்ம லக்ஸரி கார்ஸை கம்மி விலைக்கு வாங்கிக்கலாம்? இந்த இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை கூடாதுன்னு சொல்லிடுறீங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு கேள்வி கேட்கலாம். ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன், இது மறை நீர். மறை நீர்னா என்னன்னு தெரியுங்களா? மறைக்கப்பட்ட நீர். அது என்னங்க மறை நீர்னா? மறைக்கப்பட்ட நீர். இதை பற்றி நான் ஏற்கனவே மறை நீர்னு ஒரு வீடியோ போட்டுடுறேன், அந்த அதை நீங்கள் கொஞ்சம் போய் பாருங்கள், தெரியும். இந்த மறை நீர் என்ன பயன்படுத்துது அப்படின்னா, அதோடைய உண்மையான வேல்யூ எவ்வளவு அப்படின்றத நம்ம மறைக்குது. ஒரு கார் செய்யறதுக்கு 1,48,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. ஒரே ஒரு காருக்கு 1,48,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. இவ்வளோ தண்ணியை ஒரே ஒரு காருக்காக எடுக்கும்போது, ஒரே ஒரு காருக்காக நம்ம எடுக்க போகிறதில்ல, ஆயிரக்கணக்கான கார்களுக்கு எடுக்க ஆரம்பித்தோம்னா இப்பயே தண்ணீர் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, நமக்கே தெரியும். இந்த 6 கம்பெனிஸும் உள்ளே வந்தான்னா எவ்வளோ தண்ணி எடுப்பான்? நமக்கு தண்ணீர் பஞ்சம் என்பது இயற்கையாக இல்லை, செயற்கையாக வாக்கப்படுவோம். இப்பயே தண்ணியை காசு கொடுத்து வாங்குகிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். சிட்டிலாம் வாங்குகிறோம், வில்லேஜஸில் ஓரளவு வாங்குறது கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. இன்றைக்கி நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமையில் தண்ணீர் வச்சு இது இன்னும் ஸ்பீடாக போய் தண்ணீருக்கும் ஒரு விலை இன்றைக்கி 35 ரூபா 40 ரூபா இல்லைன்னு 100 ரூபா 200 ரூபா நானாகலாம். இது எந்த அளவுக்கு மாறுன்றது தெரியல. ஒவ்வொருத்தவங்க இதை புரிஞ்சுட்டு இங்கே வந்து இந்த கார் கம்பெனிஸை நம்ம உள்ளே விடுறத ஓரளவு தவிர்ப்பது நல்லது. இதுக்கு ஸ்டென்லைட் கொண்டு வந்ததுக்கு எதிர்த்திங்க, ரைட்டு. ஆனால் அதை விட முக்கியமான இந்த கார் கம்பெனிஸை உள்ளே வர விடாமல் செய்யணும்,
அப்படி செஞ்சால் தான் உண்மையாக நம்முடைய பொருளாதாரம் விட நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு தண்ணீர் கிடைக்கும். நம்முடைய தலைமுறைக்கு காணுமையா அடுத்த தலைமுறை பற்றி பற்றி ஏங்க பேசினீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இன்னும் எவ்வளோ நாள் பூமியில் எடுத்து நீ ஊஞ்சிட்டாக்க நம்ம நம்முடைய வாழ்க்கையே தகிட்டதும் நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கை தண்ணி இல்லாமல் கூட சகனமா? இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இன்னொரு 10 காரணம் பண்ணி கூட நம்ம ஆசீர்வாதிங்க காசு காசு விற்றுவானுங்க. நம்முடைய வாழ்க்கை நாசத்தை பற்றி கவலை ஏற்பட மாட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வந்து இந்த கார் கம்பெனிஸை தமிழகத்தை பொறுத்தளமாவது வர வேணாம் சொல்லுங்க. இதுதான் என்னுடைய ஒத்தாழ்மையான வேண்டுகோள். இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ.